ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐயோ வாய் ஃபஸ்ட்டே கலருத வந்துட்டு நீங்கள் வந்து நம்ம சர்வருக்கு மொக்கையான டாப் அப் ஒன்று வந்திருந்தது. அது வந்து என்னென்னா, அந்த நித்து போன ஸ்கேட் போர்டு, அடுத்து கேவலமான ஸ்பாஸோட ஸ்கின்னு, அடுத்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டு. அதெல்லாம் வந்து ப்ளூ பிரிண்ட் கூட ஓரளவுக்கு நல்லது தான். அந்த ஸ்பாஸுக்கு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா, ஷாட் கன்னுக்கு வந்து ரீலோட் ஸ்பீடு கண்டிப்பாக வேணும். அதில் ரீலோட் ஸ்பீடு குறைச்சி விட்ருக்காங்க. ரேட் ஆஃப் ஏர் கொடுத்துருக்கு கொஞ்சம் நல்லது தான். ஆனால் ஆமோ அதுவும் ஓரளவுக்கு மொக்கை தான். அதனால் 500 diamond டாப் பண்ணி யாரும் அந்த ஸ்கின்லாம் வாங்க வேண்டாம். அடுத்து அந்த 100 diamondக்குள்ளே ஸ்கேட் போர்டு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்குது. ஏன்னா முன்னாடியும் பின்னாடியும் லைட் லைட்டாக கரண்ட்டெலாம் வந்துட்டு போகுது அப்பப்போ. எனக்கு தெரிஞ்சு இது மொக்கை தான். ஐயோ, இந்த மிஸ்ட்ரி ஷாப்பை காட்டாதீங்க, துறவங்க துறவங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா, அடுத்து வர OB24 அப்டேட்டில் வந்து 23ஆம் தேதி அப்டேட் ஆகுது. 23ஆம் தேதி அப்டேட் ஆகுதுன்னா நம்மளுக்கு ரேங்க் மோடில் கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வராங்க. ரேங்க் மோடுக்குள்ளே இல்லை, ரேங்க் மோட் அந்த பாயிண்ட்ஸில் கொண்டு வராங்க. அதுக்காக நீங்கள் போய் அடிச்சோடனே 100 பாயிண்ட்லாம் தரப்போதில்ல. நீங்கள் ரேங்க் மேட்சுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அதாட்டி நீங்கள் போர்டு ஃபஸ்ட்டு பற்றி, ஏ அப்பா இவ்வளோ பேஜ் இருக்கானா வெளியே ஓடிடணும் அப்படின்ட்டு வெளியே வந்தீங்கன்னா, உங்களுக்கு இனிமேல் தலையில் கொட்டி 20 பாயிண்ட்டை குறைச்சி விட்ருவாங்க. இதுக்கு முன்னாடி வரும்போது என்ன ஒரு 10 பாயிண்ட்டு, ஒரு 8 பாயிண்ட் அப்படி தான் குறையும். இப்போ வந்து 20 பாயிண்ட்டு குறையும். இது உங்களுக்கு ரொம்ப பெரிய டேமேஜ் ஆயிரும். அடுத்து என்னென்னா, கன்னில் நிறைய சேஞ்ச் கொண்டு வராங்களாம். P90க்கு வந்து ரேட் ஆஃப் ஏரை கொஞ்சம் கூட்டு தாங்களாம். இது வந்து எந்த ஸ்கின்னுமே போட்டில்ல, அவங்களே கூட்டு தாங்களாம் கண்ணுக்கு. இதெல்லாம் ரேட் ஆஃப் ஏர் கொஞ்சம் கூட்டு தாங்களாம். அடுத்து இல்லாமல் இன்னொன்று என்னது, ரீகாயில் ஆகுதுல்ல, ரீகாயில் ஆகுது ரொம்ப குறைக்கிறாங்களாம். அதனால் இனிமேல் புல்லட் சதுரவே சதுராது அதுக்கு. அடுத்தது என்னென்னா, பிளாஸ்மா கன் வந்து ஷார்ட் ரேஞ்சில் இருந்து அடிக்கிறதுக்கும் வசமான கண்ணாக கொண்டு வராங்களாம். தூரத்துலேருந்து அடித்தா 32 32 போகும். இல்லை இல்லை, தூரத்துலேருந்து அடித்தா 24 24 போகும். பக்கத்தில் அடித்தா 34 34 போகும், 32 போகும். ஐயோ கொஞ்சம் வாய் கலருது, அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. இப்போ வந்து பக்கத்தில் இருந்து அடித்தா கொஞ்சம் நிறைய குறையும் போல், ஒரு 50 கிட்ட குறையும் போல். அதனால் கொஞ்சம் நல்ல கன்னாக கொண்டு வராங்க ஷார்ட் கன்னில் இருந்துட்டு. பின்னாடி நான் கை கிடப்பேன், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அடுத்து என்னென்னா, M14 வந்து தூரத்துலேருந்து அடித்தா 59% சதவீதங்கிறங்க, 59 HP எவ்வளோ குறையிற மாதிரி கொண்டு வர போகிறாங்களாம். பக்கத்தில் அடிக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி 30 இருந்தது, இப்போ வந்து 20 குறைக்காங்களாம். பக்கத்தில் இருந்து அடித்தோம்னா இதையும் தப்பாக சொல்லுதேன், தூரத்தில் இருந்து அடித்தா 30 குறையும், இப்போ அதை குறைக்காங்களாம். அது இல்லாமல் பக்கத்தில் இருந்து அடித்தா 50 கிட்ட எவ்வளோ போகும், அது கூட்டு தாங்களாம். இவ்வளோ தான் அந்த கன்னில் செஞ்சு. இப்படிலாம் போயிட்டு இருந்தால் கிட்டத்தட்ட ஃப்ரீ ஃபயர் 1 GB தாண்டி போயிடும். 2 GB 1 GB ஃபோன்லாம் ரொம்ப லேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் நிறைய அப்டேட் கொண்டு வராங்க உள்ள. இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் வரப்போகுது, தீபாவளி ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா FFCS ஒன்று ஆரம்பிக்காங்க, அதுக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. தீபாவளிக்கும் நிறைய ஃப்ரீ பாக்ஸ் தரப்போகிறாங்க. அதுலேருந்து நம்ம ஃபேன் ஸ்கின்னு அதெல்லாம் லெஜெண்டாக எடுத்துக்கிட வேண்டியதான். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, OB24 அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னா, ட்ரைனிங் கிரவுண்ட் இருக்குல்ல, அதில் வந்து நிறைய அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. என்னெல்லான்ட்டு நம்ம மெதுவாக பார்க்கலாம். அதாட்டு நியூ மினி கேம்னு போட்டிருக்குல்ல, அது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து அந்த ஷூட் பண்ணுவீங்களா, அந்த பாக்ஸ் பாக்ஸாக போய்கிட்டு இருக்கோம், பச்சை கலரு சோப்பு கலரு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம், அதை நம்ம சுட்டு விளையாடுவோம்ல, அது வந்து ஒரு ஷூட்டிங் ஏரியான்னு ஒன்று இருக்கும். அதில் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா ஒரு 10 செகண்ட் ஓடும். அந்த 10 செகண்டில் உங்களுக்கு நீங்கள் அடிக்கிற இதுக்கு பாயிண்ட்ஸும் ஏறும். கடைசி முடியும் போது நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ ஹெட்ஷாட் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு காட்டும். அது இல்லாமல் தியேட்டரு கொண்டு வர போகிறாங்க அந்த ட்ரைனிங் கிரவுண்டில். தியேட்டர்லாம் எதுக்கிட்ட உட்காந்துனா, படமாக உட்காந்து பார்க்க போகிறோம், நாங்களே விளையாட போகிறோம், அதுக்கு எதுக்கு தியேட்டரு? அடுத்து வெஹிக்கிளில் வந்து அப்டேட் வந்து, அது வந்து இந்த தண்ணிலையும் போகும் தரையிலையும் போகும், அது இருக்குல்ல அந்த கார் வந்து ட்ரைனிங் கிரவுண்டில் மட்டும்தான் பூஸ்ட், அதாட்டு வண்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அந்த பூஸ்ட் பட்டன் ஒரு பட்டன் இருக்குமா, அதை அமுக்கினோடனே ஃபாஸ்ட்டாக போயிருமா வண்டி, அது வந்து ட்ரைனிங் கிரவுண்டில் மட்டும்தான். அப்போ எதுக்கடா அதை கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம சும்மா போய் கார்லாம் எடுத்து ட்ரைனிங் மேட்ச்சில் விளையாடுவோம்ல அதுக்கு. அடுத்து வந்து புதுசாக கன்று கொண்டு வர போதுன்னா, அதை நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம், பேராஃபில். அந்த கன்று பேர் பேராஃபில் தானா, முன்னாடியே பேராஃபில்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து எதுனா ரேங்க் மோடில் வராது, உங்களுக்கு கிளாசிக்லேயும் கிளாஸ் குவாட்லேயும் மட்டும்தான் வருமா. அடுத்து தீய கக்கிற கன்று ஒன்று வரப்போகுது, ட்ரைனிங் கிரவுண்டில் தான் அது, அது பேர் ஃப்ளேம் த்ரோவர். இது வந்து எல்லா இதுவுமே போட்டிருப்பாங்க நம்மளுக்கு, நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் இதெல்லாம் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு தான் படித்து காமிக்கும். அடுத்து வந்து என்னென்னா, கிளாஸ் ஸ்குவாட் சீசன் 3 வரப்போகுது, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த தடவை போன தடவை ஃபஸ்ட்டு சீசனில் வந்து கோல்டன் G18 கொடுத்தாங்க. அடுத்து கோல்டன் ஃபேமஸ் இல்லை சாரி
கோல்டன் டெசர்ட் ஈகிள் கொடுத்தாங்க. அடுத்து வந்து இப்போது சீசன் த்ரீயில் நீங்கள் கோல்டு த்ரீ வேறு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீசன் த்ரீயில் கோல்டு த்ரீ வேறு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர் ஃபேமஸ் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து அக்யூரசி கூட்டியிருக்காங்களாம் அந்த ஸ்கின்னுக்கு. கோல்டன் கலர் ஃபேமஸுக்கு அக்யூரசி கூட்டியிருக்காங்கன்னு நினைக்கேன். ஆமாம், அக்யூரசி. அடுத்து வந்து என்னென்னா அக்டோபர் 24 வந்து போயா டேவாம். போயா டேக்கு நிறைய அப்டேட் வரப்போகுது. க்ளோவல் ஸ்கின்னு, பேட்டு, கத்தியா அந்த கட்டைனா, அடுத்து க்ளோவல் ஸ்கின்னு அதெல்லாம் சொல்லிட்டோம்லாம். அடுத்து ஒரு பாம் வரப்போகுது. அடுத்து ஆகு கண்ணுக்கு லெஜெண்டரி ஸ்கின் வரப்போகுது. அடுத்து நிறைய ட்ரெஸ் பண்டில் வரப்போகுது. வேறு லெவலில் கொண்டு வராங்க. அடுத்த OP24 அப்டேட்டு மரண மாதம் இருக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஹோப் யூ என்ஜாய்னு போட்டிருக்காங்க. என்ஜாய் பண்ண விடுவாங்களான்னு பார்க்கும். இவ்வளோ தான் அந்த OP24 அப்டேட்டில் வரப்போகுது. இன்னும் நிறைய இது கொண்டு வர போகிறாங்க. அடுத்து வந்து என்னென்னா, இது வந்து ஆடித்தள்ளுபடி சொன்னோம்லாம் முன்னாடி. பை ஒன் கெட் டூ ஆஃபரு, ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீ அப்படிம்பாங்களா. இது நம்மளுக்கு வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கேன். ஏன்னா நம்மளுக்கு லக்கி வீல் வரப்போகுது. அப்போ ஏன்டா லூஸ்தனமாக இதை போடுதுன்னா, என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லி ஆகணும்ல, அதான் நம்ம கடமை. இது வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த அதில் என்ன வாங்கினாலும் இதில் இருக்க ரெண்டு இது உங்களுக்கு கிடச்சிரும். நம்ம லக்குகின்ட்டு ப்ளூ பிரிண்ட்டு இல்லை எவல்யூஷன் ஸ்டோனு, இந்த பேகு, அந்த பண்டில் ஏதாட்டும் ஒன்று கிடச்சா வாய்ப்போ வாய்ப்பு தான். அடுத்து வந்து என்னென்னா, OP24ங்கிறது ஒரு பெரிய அப்டேட்டு. அதில் நிறைய அப்டேட் வரப்போகுது. அந்த அப்டேட்டில் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி விட்டு, அடுத்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தொட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் வரும். அடுத்து எனக்கு வீடியோ வரலன்னெலாம் கத்தக்கூடாது. அடுத்து லைக்கும் போட்டு விட்ருங்க, பாவம் பார்த்து போட்டு விடுங்க ப்ளீஸ். அடுத்து என்னென்னா, இப்போ வந்து நம்மளுக்கு மணி ஹெஸ்ட் வந்ததுனால 22ஆம் தேதியோட அந்த டைமண்ட் ராயலுக்கு பதிலாக ஒன்று வந்ததில்லா, அது வந்து பேரும். அதுக்கு பதிலாக வர டைமண்ட் ராயல் வந்து இதுதான். இது வந்து மேல் காஸ்டியூமு, இது கூட ஃபீமேல் காஸ்டியூமும் விட போகிறாங்க. மேல் காஸ்டியூம் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. ஃபீமேல் காஸ்டியூம் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஃபீமேல் காஸ்டியூமும் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து தான் விட போகிறாங்க. நம்மளுக்கு எது விழுந்தாலும் நல்லது தான். ரெண்டு காஸ்டியூமே நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்து என்னென்னா, மூணு க்ளோவால் வரிசையாக பார்த்துடலாம். அந்த க்ளோவால்லாம் வரப்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷீபா பெட் இருக்குல்ல அந்த நாய், அதோட க்ளோவால் வந்து வேறு லெவலில் இருக்குது. அது போடாது, நம்ம தான் க்ளோவால் போட்டு மறைஞ்சிக்கணும். ஆனால் அந்த க்ளோவாலில் அதோட படம் போட்டிருக்கு. அடுத்து வந்து என்னென்னா, இந்த க்ளோவால் வந்து கலர் அடிக்க தெரியாதவன் கலர் அடித்து வச்ச மாதிரி ஒரு க்ளோவால். பார்க்க அவ்வளோவா நல்லா இல்லை, நான் வந்தாலும் வாங்க மாட்டேன். ரொம்ப மொக்கையாக இருக்குது. இந்த க்ளோவால் யாரும் வாங்கிடாதீங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். கேட்டால் கேளுங்க, கட்டி போங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். வேணா வாங்கிக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. அடுத்து வந்து என்னென்னா, இந்த இது வந்து சொன்னோம்ல போயா டே வரப்போகுது அப்படின்னம்லாம். அடுத்த மாதம் இந்த போயா டேன்ட்டு எல்லா பக்கம் போயா, எங்கே பார்த்தாலும் போயா கொண்டு வந்துடுவாங்க. கண்ணு ஸ்கின்னு ட்ரெஸ் பண்டில் எல்லாம் சூப்பராக வரப்போகுது அந்த போயா ஈவெண்ட்டுக்கு. நம்ம போட்டிருக்கோம், நம்ம அதை பற்றின வீடியோலாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த தடவை மணிகஸ்ட்டை வச்சு ஓட்டின மாதிரி அடுத்த தடவை போயாடேன்ட்டு எல்லா பக்கமும் சுற்றிட்டு கிடப்போனோம். இப்படி தான் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஈவெண்ட்டை வச்சு இது பண்ணுதானுங்க. அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரீ ஃபயர். அடுத்து வந்து என்னென்னா, எலைட் பாஸை பற்றி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு 24லேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே நம்மளுக்கு லக்கி வீல் ஈவெண்ட் வந்துடும். லக்கி வீல் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஸ்பின் பண்ணி விட்டு அது கரெக்டாக அந்த வீல் எந்த டிஸ்கவுண்ட்லேயே நிற்கோ அவ்வளோ இதில் நம்ம வாங்கிக்கிட வேண்டியதுதான். அதில் கண்டிப்பாக எலைட் பாஸ் இருக்கும். ஒரு டைமண்டில் போய் நின்றுட்டுனா நீங்கள் வேறு லெவலு. ஒரு டைமண்டில் எலைட் பாஸ் வாங்கினா எப்பா அந்த டேவெல்லாம் மறக்கவே முடியாது. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.